ஹேலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி உருவாக போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா வந்து, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த ஒரு கண்டென்ட்டு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் எந்தெந்த செட்டிங்ஸு எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே கிளியராக பார்க்குறோம். இந்த செட்டிங்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக வந்தோன்னா ஒரு ரெண்டு மூணு செட்டிங்ஸு புதுசாக வேறு விட்டுருக்கானுங்க. அந்த செட்டிங்ஸை பற்றியும் இந்த வீடியோக்குள்ளே சொல்லித்தர சரிங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் மக்களை, அப்படியே வந்தால் கோச்சிக்காமல் லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. நிறைய பேர் வந்தோன்னா லைக்கே போட மாட்டேன் மக்களை. ஸோ லைக் போடல அப்படின்னா மூக்கு புக்கா புக்கு குத்தி விட்டுருவேன். ஒழுங்காக வேணா அதை மட்டும் தட்டி விட்டுருங்க. அப்படியே வேணா இப்போ இன்ட்ரோ போட்டு வீடியோ இல்லாமல் அங்கே வீடியோக்குள்ள போயிடலாம். ஆனா அங்க ஏற்கனவே ஒருத்தன் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. பவர்ஃபுல் பீப்புள் கம் ஃப்ரம் பவர்ஃபுல் பிளேசஸ். ஸோ கைஸ், இப்போ வேணா அப்படியே வீடியோக்குள்ள வந்தாச்சு. இப்போ அந்த செட்டிங்ஸு அப்படியே வேணா கிளியராக சொல்லித்தரேன். அது முன்னாடி நிறைய பேர் வேணா ப்ரோ எனக்கு வேணா ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்க மட்டும் இப்போ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். மீதி டைமண்ட்ஸ்லாம் தேவையில்லை ப்ரோ அப்படின்றவங்க லைட்டாக ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த செட்டிங்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டைமண்ட் வந்து வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ அந்த ஆப்பில் வந்து வேணா இது மாதிரி ஒரு சின்ன சின்ன கேமாக தான் நிறையா கொடுத்துருப்பானுங்க. இந்த கேமில் ஏதாச்சும் ஒரு கேமை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணீங்க அப்படின்னாலே இன்றைக்கி ஒரு மூணு நாளைக்கு மட்டும் ரெடியூம் கோடு 500 தராங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் ஏதாச்சும் ஒரு கேம் ப்ளே பண்ணால் மட்டும் போதும் சரிங்களா. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கேம்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு மொபைல் நம்பர் வேணால் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ரிடீம் கோடு கிடைக்காது. ஸோ ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு மொபைல் நம்பர் கொடுங்க சரிங்களா. ஸோ இதாக வேணால் ஒரு சின்ன ட்ரிக்கு, நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு ஒர்க்காக இது மாதிரி ரிடீம் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ மறக்காமல் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த செட்டிங்ஸ் என்ன ப்ரோ அப்படின்னா வந்து செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு வேணால் சென்சிட்டிவிட்டி செட்டிங்ஸு ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் இந்த செட்டிங்ஸாக சொல்லியிருப்பேன். இந்த செட்டிங்ஸு ஹெட் சாட்டுக்கு நல்லா யூஸ் ஆகுது. ஸோ இதை பார்த்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க. அடுத்து கண்ட்ரோல்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்க எல்லா செட்டிங்ஸுமே 1 பை 1 எந்தெந்த செட்டிங்ஸு எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லித்தரேன். எனக்கே ஓரளவு தான் தெரியும், அதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தர சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேணால் அந்த எய்ம் ப்ரீசிசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் ப்ரீசன் ஸ்கோப்பு, டிஃபால்ட்டு, அப்புறம் வேணால் ஃபுல் கண்ட்ரோல், இது மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பானுங்க. இந்த செட்டிங்ஸை நீங்கள் டிஃபால்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எனிமியை ஸ்கோப் போடாமல் இது மாதிரி நார்மலாக ஷூட் பண்ணும்போதும் சரி, நீங்கள் இது மாதிரி ஸ்கோப் போட்டு ஷூட் பண்ணும்போதும் சரி, அந்த எய்ம் லாக்கு ஆட்டோமேட்டிக்காக அவனோட பாடியில் எய்ம் லாக் ஆகும். ஆனால் இந்த செட்டிங்ஸை நீங்கள் ப்ரீசான் ஸ்கோப்பை இது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணும்போது ஸ்கோப் போடாமல் நீங்கள் ஷூட் பண்ணும்போது எய்ம் லாக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் சரிங்களா. ஆனால் நீங்கள் எப்போ ஸ்கோப் போட்டு ஷூட் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும் எய்ம் லாக்கே ஆகாது. ஸோ அதுக்காக தான் வந்துனா இந்த செட்டிங்ஸ் சரிங்களா. இதுலேயே வந்துனா ஃபுல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் வந்துனா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த செட்டிங்ஸை இது மாதிரி ஃபுல் கண்ட்ரோலை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணும்போது சரி, நீங்கள் ஸ்கோப் போட்டு ஷூட் பண்ணும்போது சரி, எய்ம் லாக்கே சாமானியாக வந்து எனிமி மேலே ஆகவே ஆகாது. நம்மளாக தான் அந்த ஏடபிள்யூஎம் அது மாதிரி ஸ்னைப்பர் கன் இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த பப்ஜி பிளேயர்ஸ் மேக்ஸிமம் வந்து தெரிஞ்சிருக்கும், அது மாதிரி தான் இருக்குது சரிங்களா. ஃபுல் கண்ட்ரோல் வந்தோம்னா மேக்ஸிமம் நீங்கள் த்ரில்லிங்காக வந்து கேம் ப்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை வச்சுக்கோங்க. இதுக்காக தான் அந்த எய்ம் ப்ரீசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸை ஃபஸ்ட்டாகவே கொடுத்துருக்கானுங்க. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரில, ஆனால் வந்து கொடுத்துருக்கானுங்க. அடுத்து செகண்ட் வந்தோம்னா அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த செட்டிங்ஸ் வந்தோம்னா அது மாதிரி ஆல்வேஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் எப்போவுமே வந்து நீங்கள் ப்ளே பண்ணும்போது ஸ்க்ரீனில் இருந்துகிட்டே இருக்கும். இதே நீங்கள் இந்த செட்டிங்ஸை ஷோ வென் ஸ்கோப்டு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஸ்கோப் ஆன் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் அந்த பிளேஸுக்கு வரும். நீங்கள் ஸ்கோப்பை விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபயர் பட்டன் காணாமல் போயிருச்சிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. இதுவும் எதுக்கு தான் வந்து நான் கொடுத்துருக்கானுங்கன்னு தெரில, ஏன்னா எப்போவுமே வந்து அந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் ஸ்க்ரீனில் இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன. ஸோ எதுக்கோ கொடுத்துருக்கானுங்க. இதான் வேணால் 2வது செட்டிங் சரிங்களா. அடுத்து 3வது செட்டிங்ஸ் அந்த ஹோல்டு ஃபயர் ஸ்கோப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டிங்ஸு ஸ்னைப்பருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த ஸ்னைப்பர் யூஸ் பண்ணும்போது அந்த ஃபயர் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னாலே ஸ்கோப்பு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. இந்த செட்டிங்ஸை மேக்ஸிமம் எல்லாருமே ஆனில் வச்சுக்கோ சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து வேணால் அந்த குயிக் வெப்பன்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்களா. இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உள்ளே அந்த கஸ்டமர் சுட்டியில் இது மாதிரி கன் சுவிட்ச் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் வந்து வேணால் இருக்கும். அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. அடுத்து வந்து வேணால் அது கீழே குயிக் ரீலோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கானுங்களா. இதுவும் அதே மாதிரி தான், இதை இந்த அதுக்கு வேலை வேறு செட்டிங்ஸ் ஆன் ஆகுது. இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ரீலோட் பண்ணுற மாதிரி ஒரு பட்டன் வந்து உள்ள எனபிள் ஆகும் சரிங்களா. இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் கன்னை ரீலோட் பண்ணிக்கலாமா, அதுக்காக தான் இந்த பட்டனு. அதுக்கு அந்த கன் பாக்ஸ்லேயே ரீலோட் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸை கொடுத்துருக்கானுங்க. யாருமே இந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணுறதில்ல அந்த குயிக் ரீலோட் அப்படின்றத மட்டும். நானும் வேணால் இந்த செட்டிங்ஸை இது மாதிரி ஆஃபில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஆன் பண்ணுறதா இருந்தால் ஆன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேணால் ஆஃப்லேயே வச்சுக்கோங்க. அது கீழே வந்து வேணால் ரீலோட் ப்ராக்ரஸ் ஆன் அந்த கிராஸ் ஏரா இந்த செட்டிங்ஸை இப்போ தான்
ரீசெண்டாக ஒரு அப்டேட்டுக்கு அப்புறம் விட்டானுங்க. இந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரீலோட் பண்ணும்போது ஒரு சிம்பிள் மாதிரி இது மாதிரி சென்டரில் காட்டும் சரிங்களா. அதுக்காக தான் இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸ், அதுக்காக தான் எது எதுக்கு தான் செட்டிங்ஸ் கொடுக்கணும்னே தெரில, ஆனால் அதனால் கொடுத்துருக்காங்க. இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ் சரிங்களா. அது கீழே வந்து மாதிரி ஒரு நல்ல செட்டிங்ஸாக, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ லுக்கு என்ன கேட்டால் இது வேணால் ஒரு பெஸ்ட்டான செட்டிங்ஸாக சரிங்களா. அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த கேம் பிளே பண்ணும்போது ஒரு ஐ பட்டன் மாதிரி இருக்கும் சரிங்களா. இந்த ஐ பட்டனை நீங்கள் ஓடி இருக்கும் போது நீங்கள் திருப்பி அந்த 360 degrees சுற்றி சுற்றி பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இந்த ஒரு செட்டிங்ஸு. நீங்கள் இந்த செட்டிங்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கீழே இந்த ஃப்ரீ லுக் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேராசூட்டு, ஸ்பிரிண்ட்டு, ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் வந்துனா இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பழகும். அது வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் பேராசூட்டெலாம் மேலேருந்து இறங்கும் போது இந்த செட்டிங்ஸ் வேணால் இருக்கணுமா, அப்புறம் வேணால் ஓடி இருக்கும்போது காமிக்கணுமா, அப்புறம் நீங்கள் அந்த காரு பைக்கு அது மாதிரி ட்ரைவ் பண்ணியிருக்கும் போது இந்த செட்டிங்ஸ் காமிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்கானுங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இது மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து வேணால் ஒரு ஒருத்தான செட்டிங்ஸாக, ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் மறக்காம. அடுத்து அது கீழே வந்து அந்த பிஆர் ஸ்கோர் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிஆர் ரேங்க்டு மேட்ச் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இங்கே வேணால் அந்த ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுத்துருப்பானுங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே கிளியராக புரியும் சரிங்களா. நீங்கள் உங்களோட டீம்மேட்டு என்னென்ன கன் வச்சுருக்காங்க, அப்புறம் க்ளோவால் எத்தனை, அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துன்னா நீங்கள் பிஆர் ரேங்க்டு ப்ளே பண்ணும்போது வேணால் காமிப்பானுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸ் என்ன கேட்டால் நீங்கள் வந்து வேணால் ஆன் பண்ணி வச்சுட்டு அதில் ஹோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கா, ஸோ அதை செட்டிங்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இதான் வந்து வேணால் அதுக்காக செட்டிங்ஸாக இதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒருவேளை நான் இதை தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு சரியாக தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் மாசில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கே இது ஒரு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது சரிங்களா, ஏன்னா நான் பிஆர் ரேங்க்டு போய் பல மாதக்கணக்காக ஆகுது. ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சு இதுவே ஒருவேளை தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் மாசில் சொல்லுங்கள், நான் வேணால் பின் பண்ணி வைக்கிறேன். அடுத்து வந்து வேணால் அந்த ஐட்டம் ஃபைண்டர், ஸோ இது வந்து எனக்கு சத்தியமாக தெரில, உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் மாசில் சொல்லுங்கள் சரிங்களா. இந்த ரெண்டு செட்டிங்ஸை மட்டும் எனக்கு வந்து சத்தியமாக தெரியல, ஏன்னா பிஆர் ரேங்க்டு போனால் தானே அதெல்லாம் வந்து தெரியும். அடுத்து வந்து அது கீழே கிரெனேட் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் இருக்கா. இந்த செட்டிங்ஸ் சிங்கிள் ஸ்லாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கிரெனேடு அப்புறம் அந்த க்ளோவாலு ரெண்டுமே ஒரே ஸ்லாட்டில் இது மாதிரி தான் வந்து இருக்கும். என்ன கேட்டால் இதை நீங்கள் டபுள் ஸ்லாட்டில் இது மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த கிரெனேடுக்கு ஒரு ஸ்லாட் இது மாதிரி தனியாக கொடுத்துருவானுங்க, அடுத்து அந்த க்ளோவாலுக்கு ஒரு ஸ்லாட்டு தனியாக கொடுத்துருவானுங்க. இது வந்து ஈஸியாக வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். இதுவும் அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான செட்டிங்ஸாக சரிங்களா. ஸோ இதே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், டபுள் ஸ்லாட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அது கீழே க்ளோ வால்ஸ் மாத்ரோ அப்படின்னு சொல்லிருக்கா. இந்த செட்டிங்ஸை நீங்கள் ரூம் மேட்ச் ப்ளே பண்ணால் மட்டும்தான் இந்த செட்டிங்ஸை இது மாதிரி ஆன் பண்ணிச்சுக்கோங்க, அது வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் க்ளோ வால் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஜம்ப் பண்ணாலே போதும், க்ளோ வால் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுந்துடும் சரிங்களா. அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். இந்த செட்டிங்ஸை நீங்கள் ரூம் மேட்ச் ப்ளே பண்ணும்போது மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க சரிங்களா. அது கீழே வந்து பெர்மனண்ட் க்ளோ வால் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த செட்டிங்ஸை ஆன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போவுமே நீங்கள் க்ளோ வால் இருக்குதோ இல்லையோ, அந்த ஜீரோ க்ளோ வால் இருந்தாலும் அந்த க்ளோ வாலுக்கான பட்டனு அந்த பிளேஸில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த செட்டிங்ஸை இதை மாதிரி ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிளேஸில் வந்து அது மாதிரி காமிக்காது சரிங்களா. நீங்கள் க்ளோ வால் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த பட்டன் வந்து காமிக்கணும் ப்ரோ அப்படின்றவங்க இந்த செட்டிங்ஸை இது மாதிரி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு க்ளோ வால் ஜீரோவில் இருந்தாலும் அந்த பட்டன் அங்கேயே தான் வந்து இருக்கும். அது கீழே வந்து அந்த ஆட்டோ பேராசூட்டு, அந்த ரன் மோடு, வெஹிக்கிள் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் ஒரு டம்மி செட்டிங்ஸ் சரிங்களா. இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, இதனால இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஆஃபில் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த வெஹிக்கிள் கண்ட்ரோலை மட்டும் டூ ஹேண்டில் இது மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் டூ ஹேண்டில் வச்சதால் மட்டும்தான் அந்த வெஹிக்கிளை ஒழுங்காக அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் டூ ஹேண்டில் வச்சுக்கோங்க, ஒன் ஹேண்டில் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சரிங்களா. ஸோ இதுக்காக தான் இந்த செட்டிங்ஸு. லாஸ்ட்டாக அது வேணால் அது இந்த இன் கேம் டிப்ஸு, அது வேணால் எலிமினேஷன் நோட்டிஃபிகேஷனு, இது ரெண்டுமே அது வேணால் சத்தியமாக சொல்கிறேன் இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கானுங்கனே தெரில. இந்த ரெண்டு செட்டிங்ஸு டம்மியான செட்டிங்ஸாக சரிங்களா. இது வேணால் டிஃபால்ட்டில் அந்த கிளாசிக்லேயே வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரே ஒரு முக்கியமான செட்டிங்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டேமேஜ் இண்டிகேட்டர் மட்டும்தான், மற்ற எல்லா செட்டிங்ஸுமே தேவையில்லாத செட்டிங்ஸாக. டேமேஜ் இண்டிகேட்டர் இது மாதிரி கிளாசிக்கில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு எனிமியாக ஷூட் பண்ணும்போது டேமேஜ் வந்துன்னா இது மாதிரி காட்டு வச்சுட்டிங்களா. ஆனால் இந்த செட்டிங்ஸை இது மாதிரி நியூவில் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த டேமேஜ் நம்பரே கொஞ்சம் பெருசாக காட்டும். நான் வந்து வேணால் இந்த செட்டிங்ஸை நியூவில் தான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நியூவில் வச்சுருக்கீங்களா இல்லை வேணால் கிளாசிக்கில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லி விட்ருங்க. இந்த வீடியோன்றால தான் சரிங்களா, இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பின்குறிப்பாக தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்குள்ளே கிளியராக சொல்லி கொடுத்துருன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம வேணால் அந்த எல்லா செட்டிங்ஸும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்த வீடியோ அந்த வீடியோ வந்துடும். ஸோ பை பை டைகர் பேசு கைஸ். ஸோ லவ் யூ கைஸ்.